ஒரு செக்மெண்ட் வரப்போகுது. உங்களுடைய தீவிரமான ரசிகர் ஒருத்தர் உங்களை பார்த்தே ஆவேன் அப்படின்னு இந்த செட்டுக்கு வந்திருக்காரு. வாசல்ல விரட்டி விட்டதுக்கு அப்புறமும் பின்வழியா எகிரி குச்சி மேல ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு. அவருடைய அன்பை காட்டுறதுக்காக இந்த போட்டியில நீங்க ஜெயிக்கணுங்கிறத மட்டும் அவரோட ஆசை கிடையாது, அவருடைய காதலை உங்கள்கிட்ட சொல்ல வர்றாரு. அவரு வேற லெவலு, செட்டில் பர்சன். அவருக்கு தமிழ் தெரியாது. காலையில மண்டபத்தை புக் பண்ணி ஈவினிங் ரிசப்ஷன் வைக்கிற மாதிரி வந்திருக்கா? எங்கயோ கார குழம்ப ஊத்திட்டு வந்திருக்கா மாஸ்டர். ஏய், அவன் நல்லா தான் இருக்கா, நீ சொல்லாத அத பத்தி. அழகா தான் இருக்காரு. தேங்க்ஸ். ஏய், இங்க பா, ரொமான்ஸ் விளையாடுறான். ஹாய் bro. ஹாய். பை தி பை, வாட் இஸ் இங்கிலீஷ் தான் பே. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. ஹாய். ஹாய். ஹவ் யூ? எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இங்கிலீஷ் தான பிடிக்கும். ஓ, அம்மத்திலே குதி போறீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இங்கிலீஷ், நீ இங்கிலீஷ். ஹவ் யூ? யூ. அவர் அப்படிதான் எப்பயுமே ரொம்ப பேச மாட்டாங்க. கொஞ்சம் படிச்ச ஃபேமிலிங்க, அதாவது லாஸ்ட் வேர்ட் மட்டும் தான் சொல்லுவேன். உங்ககிட்ட வந்து ஒரு கவிதை ஒன்று சொல்லணும் நானே. சரி, ஓகே, சொல்லுங்க. சொல்லட்டுமா? ஸ்ரீநிதி, உன் ஃபேஸு அந்த அழகுல கூட இல்லை, அந்த ரோஸு. நீ மனசு விட்டு என்கிட்ட பேசு, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து நான் ஏறல தான் தான் மாசு. என் லவ்க்கு ஓகே சொல்லணும், உனக்கு தான் லாஸு. எங்க வீட்டில் ரூமெல்லாம் நீ தான் தெரியற, சரியா? எங்க வீட்டில் ரூமெல்லாம் நீ தான் தெரியற. தூங்குற கனவுல கூட உனக்கு காத்திலேயே வரிகிறேன். அந்த ஐலைனர், அந்த ஐலைனர் மஸ்காரா? அதுதான் மஸ்காரா. மஸ்காரால மஸ்காரா போட்டு கண்ணால கொல்ற, ஐயோ, மஸ்காரா போட்டு ஐயால கொல்ற, உள்ளவோ என்கிட்ட இப்பதான் சொல்ற. ஏதாவது பர்ஃபார்மன்ஸ், ஏதாவது வாசிக்கிறேன். உன்னால மாய்க்கிறீங்க செம்ம கட்டையா,